ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஒரு அழகான ஒரு கிராமம் ஒன்று இருந்துச்சா. அந்த கிராமம் ரொம்ப அழகாகவும் ரொம்ப பசுமையாகவும் செடி கொடி தோட்டம் அப்படின்னு செம்மையாக இருந்துச்சா. அந்த கிராமத்தில் முள்ளான்னு ஒருத்தர் வசிச்சு வந்தாங்களாம். அந்த ஊரில் உள்ள எல்லார் வீட்லேயும் ஆடு மாடு கோழி அப்படி சொல்லி எல்லா ஜீவராசிகளையும் வளர்த்து வந்தாங்களாம். இந்த பார்த்த முல்லாவுக்கும் நம்மளும் ஒரு ஆடு வளர்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சா. அதனால சந்தைக்கு போய் ரெண்டு ஆட்டுக்குட்டிகளை வாங்கிட்டு வந்தாங்களாம். வாங்கிட்டு வந்து அதுக்கு குட்டன் முட்டன் அப்படின்னு பேர் வச்சு ரொம்ப பாசமாக வளர்த்துட்டு வந்தாங்களாம். அவர் முல்லான்றவர் எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப அன்பாக பழகுவாங்களாம். எல்லாருக்கிட்டேயுமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களாம். பொய்யே பேச மாட்டாங்களாம். அது மாதிரியே அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கும் அன்பாக இருக்கணும். எல்லாருக்கிட்டேயும் யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். பொய் பேசக்கூடாது. உண்மையை எப்போவுமே பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டுக்குட்டிகளை சொல்லி வளர்த்துட்டு வந்தாங்களாம். அதே மாதிரியே சமத்தா அந்த ஆடுகளும் அவர் சொல் பேச்சை கேட்டுட்டு அவர் சொல்லி கொடுத்த மாதிரியே அந்த ஆட்டுக்குட்டிகளும் அவர் சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு சமத்தா வளர்ந்து வந்தாங்களாம். இப்படியே போயிட்டுருக்கப்ப அந்த சைடு இருந்த ஒரு நரி இந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டுச்சான். எப்படி இப்படி இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களே, இவங்களை எப்படியாவது பிரித்து நம்ம சாப்பிட்றணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுச்சான் அந்த நரி. முல்லா ஒரு நாள் தன்னோட பக்கத்து ஊரில் இருக்க ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டாங்களாம். அதை பார்த்துட்டே இருந்த அந்த நரியும் ஆஹா இதுதான் சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டனையும் முட்டனையும் பார்க்க கிளம்பிருச்சான். குட்டன் இல்லாத நேரத்தில் முட்டன்கிட்ட போய் குட்டனுக்கு உடம்பு சரியில்லை, நீ போய் இற தேடிட்டு வா அப்படின்னு சொல்லிச்சான். முட்டனும் இதோட திட்டம் புரியாமல் சரின்னு சொல்லிட்டு இற தேட போயிடுச்சான். முட்டன் இல்லாத நேரத்தில் குட்டன்கிட்ட போய் அந்த கெட்டன்னு பிடிச்ச மாதிரி பார்த்தியா முட்டன் உன்னை விட்டுட்டு இற தேட போயிட்டான் பார்த்தியா, நீ தான் அவனை ஃப்ரெண்டாக நினச்சிட்ருக்க, அவன் நினைக்கல பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட திட்டத்தை ஆரம்பிச்சிருச்சு. இதையும் உண்மைன்னு நம்மளை குட்டன் குட்டன் மேலே கோவப்பட்டுருச்சான். நம்மளை விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு குட்டனுக்கும் இதுக்கும் சண்டை முட்டி விட்டுருச்சு. அந்த மாதிரி சண்டை ரொம்ப அதிகமாயிடுச்சான். அதிகமாகி ரெண்டு பேர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். சண்டை போட்டதில் முட்டனோட கொம்பு உடஞ்சி போச்சான். உடஞ்சி ரத்தமாக வந்துருச்சான். அதை பார்த்துட்டு இருந்த அந்த மாதிரி அந்த ரத்தத்தை எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போச்சான். குட்டனு முட்டனு சேர்ந்து இந்த நிறைய தொம்முன்னு முட்டி தூக்கி போட்டாங்களாம். பார்த்தீங்களா குட்டீஸ், அவங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு யார் எது சொன்னாலும் நம்பக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை போடக்கூடாது. எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருக்கணும். பொய் பேசக்கூடாது. உண்மையாக தான் இருக்கணும். அந்த நிறைய மாதிரி எந்த ஃப்ரெண்ட்ஸையும் பிரிக்க நினைக்கக்கூடாது. ஓகேவா குட்டீஸ்? பாய் குட்டீஸ்.